ராதே கிருஷ்ணா, ஜெய் போலோ சீதாராமச்சந்திர பகவான் கி ஜெய். ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஜெய் போலோ சீதாராம சந்திர பகவான் கீ ஜெய். ஜெய் போலோ ராஷ்ட்ரகுரு சுவாமி சமர்த்த ராமதாஸ மஹராஜ் கீ ஜெய். அழகான ராம ஜன்மபூமி, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம வாக்கு உண்டு. தை மாசம் வந்துடுது இல்லையா, இனி தானா வழி பிறக்கும்னு சொல்லுவார்கள். தை மாசம் அழகான உத்தராயண புண்ணிய காலம். பீஷ்மர் அந்த உத்தராயண புண்ணிய காலத்துக்காகத்தான் காத்திருந்தார் அப்படின்னு காண கிடக்கிறது. எத்தனையோ பேர் உத்தராயண புண்ணிய காலம் அவ்வளவு மகோன்னதமானது அப்படின்னு கொண்டாடுவார்கள். நிறைய நல்ல காரியங்கள் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான். அதனால் அந்த சூரியன் உத்தர திசை நோக்கி வர்றது தான் உத்தராயணம். அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் பகவான் ராமனுடைய அழகான ராம ஜென்மபூமியில கோவில் பிரம்மாண்டமாக வர்றதுன்றது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பாக்யம். ராமனின் நாமம் சொன்னால் ஓடியே வருவான் அனுமான், க்ஷேமம் நமக்கினி தருவான் ஸ்ரீ ராமபக்த ஹனுமான் அப்படின்னு நாங்கள்லாம் சின்ன வயசில் பஜனைக்கு போகும்போது பாடுவோம். ராமனின் நாமம் சொன்னால் ஓடியே வருவான் ஹனுமான், க்ஷேமம் நமக்கினி தருவான் ஸ்ரீராமபக்த ஹனுமான். இந்த பாட்டு ஏன் ஞாபகத்தில் கடைசியில் பாடுவோம் ஹனுமார் பாட்டு. அதனால் இந்த பஜனையில் இதோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லா இருக்கிற கடைசியில் சுட சுட பொங்கல் வாங்குறதுக்காக தான். கோவிலுக்கு வந்துடும், பொங்கல் வாசனை வரும். ஆனால் எங்கள் பஜனை கோஷ்டியில் அப்படின்னா சின்ன வயசில் பஜனை கோஷ்டியில் ஒரு தாத்தா இருப்பார், பேர் சித்தப்பான்னு கூப்பிடுவார். யாருக்கு சித்தப்பான் தெரியும், எல்லோரும் சித்தப்பான்னு கூப்பிடுவோம். அவர் அப்படி பாடிண்டே இருப்பார். இது வந்தாச்சு நான் பாடா, இதுக்கப்புறமா வாழிய செந்தமிழ் வாழ்கன தமிழர் வாழிய பாரத மணி திருநாடு வந்தே மாதரம். நிஜமாவே அதெல்லாம் அப்போ விளையாட்டாக இருந்தது. இப்போ நினச்சா நிஜமாவே எவ்வளோ, அதாவது மார்கழி மாத பஜனம் முடியும் பொழுது வந்தே மாதரம்னு சொல்லி முடிப்பாங்க. நிஜமாவே எங்கள் ஊரில் இந்த சமட்டோரியத்தில் இருந்த சின்ன பிள்ளையார் கோவிலில் ஆரம்பித்து அப்படி சுற்றிட்டு வந்து அந்த பிள்ளையார் கோவிலில் முடிப்போம். காலங்காலத்தில் எழுப்பி அனுப்பா எங்கள் வீட்டிலலாம் எங்களெல்லாம். அப்போ பாடுற பாட்டு ராமனின் நாமம் சொன்னால் ஓடியே வருவான் ஹனுமான் அப்படின்றது. நிஜமாவே ஓடி வந்துட்டான் நமக்கு சமர்த்த ராமதாச ரூபத்தில் ராஷ்டிரகுரு. என்ன ஒரு தபஸ் பாருங்களே, திருமழிசி ஆழ்வார் மாதிரி ஒவ்வொரு ஊராக போகிறார். அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தை கொடுக்குறார். தெய்வங்களுக்கு உற்சாகம் உண்டா அப்படின்னா பக்தர்களை பார்த்தா உற்சாகம் வந்துடும். இப்போ வீட்டிலையே பார்க்கலாம், ரொம்ப வயசானவாள்லாம் இருப்பா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பா, இல்லாட்டி ரொம்ப ஒதுங்கி இருப்பா, யார்கிட்டையும் பேச மாட்டா, பழக மாட்டா, அவா பாட்டுக்கு இருப்பாவா உலகத்தில். அதே ஒரு சின்ன குழந்தை வந்தாச்சுன்னா அது எல்லாரையும் அப்படி உசுப்பேத்தி விட்டுடும், ஒரு உற்சாகத்தை கொடுத்துடும். அது நிறைய நான் பார்த்துருக்கேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இந்த மகாத்மாக்கள் எல்லாம் கோவிலுக்கு போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கெல்லாம் உற்சாகம் வந்துடும். ஏன்னா ஆர்த்தி ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானின்னு நான்கு விதமான பக்தர்கள். இதில் சமர்த்த ராமதாசர் மாதிரி போன்ற பக்தர்கள்லாம் அவளுக்குன்னு ஒன்றும் கேட்கவே மாட்டான். அந்த தெய்வத்தை பூரணமாக நம்புவா, அந்த தெய்வத்தை பரிசோதனை பண்ணி பார்க்கறது, இல்லாட்டி
அதை பரிகாசம் பண்ணுறது இல்லாட்டி அவநம்பிக்கையோடு இருக்கிறது இல்லாட்டி அறகுறை நம்பிக்கையோடு இருக்கிறதுன்றதுலாம் இவளுக்குலாம் தெரியாது. ஒரு அன்கண்டிஷனல் ஃபெய்த், கம்ப்ளீட் ஃபெய்த் நிச்சயமாக பார்க்கலாம். அப்போ தெய்வத்துக்கு ஒரு குதூகலம் உற்சாகம் வந்துவிடும். அதனால தான் ஜோரா சுகஹர்த்தா துக்க சுககர்த்தா துக்கஹர்த்தா அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு மங்களமூர்த்தியான கணபதிக்கு பாடிட்டார். இன்றைக்கும் அது ஒரு பெரிய விஷயமா எல்லாரும் பாடிருக்கா கொண்டாடிருக்கா அப்படின்னா, பிற்காலத்தில் வரக்கூடிய ஜனங்கள் முக்கியமாக வந்து நம்ம சனாதன தர்மத்தில் சக்தி வழிபாடு, கணபதி வழிபாடு, ஸ்கந்த வழிபாடு, சூரிய வழிபாடு, சிவபெருமானுடைய வழிபாடு, நாராயண வழிபாடுன்னு ஆறு விதமாக எழுதான வந்து நம்ம ஷண்மதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷண்மதத்துக்குள்ள தான் எல்லாமே வந்துடும். இப்போ கிருஷ்ண பக்தி, இல்லாட்டி ராம பக்தி, இல்லாட்டி விஷ்ணு பக்தி, சத்யநாராயணா பூஜை, இந்த மாதிரி எதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோ, வராக உபாசனை, நரசிம்ம உபாசனை, இதெல்லாமே வைஷ்ணவத்துக்குள்ள வந்துடும். அந்த மாதிரி சக்தி வழிபாடெல்லாம் சாக்தத்துக்குள்ளே வந்துடும். முருகனுடைய வழிபாடு, முருகனோட சம்பந்தப்பட்டவர்களுடைய வழிபாடு, இதெல்லாமே முருக வழிபாடுக்குள்ள வந்துடும். கணபத்தியம், கணபதி அப்போ அவரோட கணங்கள், இதெல்லாம் அவரோட இதுக்குள்ள வந்துடும். சூரிய உபாசனை, இப்போ மகர சங்கராந்தி எல்லாம் சூரிய உபாசனை தான், இதெல்லாம் சௌரம்னு சொல்லிட்டு சூரிய உபாசனையில வந்துடும். இந்த மாதிரி தான் நம்ம சனாதன தர்மம் பிராதான்யமா இருக்கு. ஸோ அதனால பின்னாடி வரக்கூடிய ஹிந்துக்கள்லாம் நாம் எல்லாரும் ஒரு கூட்டம் அப்படின்னு உணர்றதுக்காகவே அவ்வளோ அழகாக இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறார்கள் மகாத்மாக்கள். அழகா மோர்காவ் மயூரேஸ்வர கணபதிக்கு ஆரத்தி பாடினார். அங்கே ஒரு மதம் ஸ்தாபிதம் பண்ணார். அங்கே ஒருத்தரை அழகா உட்கார வச்சார். அங்கிருந்து கிளம்பி ஜெஜூரி போகிறார், டுவர்ட்ஸ் புனே, இந்த ரூட்டு தான் இதெல்லாம். இந்த ஜெஜூரி போகும்பொழுது ஜெஞ்சூரி ஜெஜூரின்னு சொல்லுவார். ஜெஜூரி அங்கே வந்து லவதேஸ்வர் அப்படின்னு சிவபெருமானுடைய ஒரு கோவில் இருக்கு. அந்த காலத்தில் ரொம்ப செக்ளூடடான ஒரு இடம், ஒரு காடு, அந்த காட்டுக்கு நடுவில் தேமேன்னு இருக்கக்கூடிய ஒரு கோவில் லவ் தலேஸ்வர் அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறார். லவதேஸ்வர் அப்படின்னு புராணத்தில் காண கிடைக்கிறது. மெயினாக லவரிஷி அப்படின்ற ஒருத்தர் அங்கே தபஸ் பண்ணியிருக்கார், அவருடைய சமாதி அங்கே இருக்கிறதா காண கிடைக்கிறது. இது லவரிஷி வேற, ராமனுடைய பிள்ளை லவன் வேற, ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்போ அங்கே வரார் நம்ம சமர்த்த ராமதாசர். ரொம்ப காம்பீரியமானவர், எப்பொழுதுமே அந்த காம்பீரியம் குறவே கிடையாது. தைரியம், பயமே தெரியாது அவருக்கு. பயம்னா என்னன்னே புரியாது. அப்போ அழகாக அங்கே வந்தாச்சு. இந்த ஜனங்களங்கள்லாம் பூஜையெல்லாம் பண்ணுறத பார்க்குறா, ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. மெயினாக அந்த செக்ளூடடான அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. காடு, காட்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு ஓரத்தில் அபாரான்னு இருக்குது. அது நிஜமாகவே அந்த கும்பல், பெரிய கூட்டம், இதுக்கு நடுவிலேயே இருக்கிற சமயத்தில் எல்லாருக்குமே ஒரு பிரேக் வேணும் அப்படின்னா முதல்ல இயற்கையை நோக்கித்தானே ஓடுறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐடியில் இருப்பா, இல்லாட்டி வேறு ஏதாவது பிஸ்னஸ்லாம் பண்ணுவா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகணும் அப்படின்னா நேராக எங்கேயாவது இந்த மாதிரி செக்ளூடடான இடம், தனிமையாக எங்கேயாவது இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் தான் இப்போலாம் பெரிய இந்த ரிசார்ட் மாதிரிலாம் கட்டி போடுறா, பெரிய மலை பிரதேசங்கள் போயிடுவா, கண்ணு கெட்டினது வரைக்கும் குளிர்ச்சியாக இருக்கும். இல்லாட்டி காட்டுக்குள்ளே சில இடங்களில் காட்டுக்குள்ளே ட்ரீ ஹவுஸ்ன்னு சொல்லுவாள், மரத்து மேலெல்லாம் ரூம் மாதிரி கட்டி கொடுப்பா, மரத்து மேலே இருப்போம், சாப்பாடெலாம் கூட கொண்டு வந்துடுவோம், நீங்கள் மரத்து மேலேயே வாழ்ந்துட்டுருக்கலாம், பூமிக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாமல் ட்ரீ ஹவுசஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி மர வீடுகள், அந்த மாதிரி எல்லாருமே பார்க்கலாம். மனிதர்களுக்கு எப்பொழுதெல்லாம் ரொம்ப ஒரு மனசு பாரம் அழுத்தம் வருதோ அப்பொழுதெல்லாம் இயற்கை தான் மிகப்பெரிய ஒரு சமாதானம் கொடுக்கும். இயற்கை தான் மிகப்பெரிய மருந்து. அது இயற்கையை பார்க்க 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 மனசு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும். ஒன்றும் வேண்டாம், நல்ல ஒரு அருவியை பார்க்குறோம், ஜோன்னு மழை பெய்யுறது, ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். மழை
இல்லாட்டி எங்கேயாவது ஒரு இமயமலையில் உட்காந்து பார்த்தா தெரியும், அப்படி பார்த்துட்டே இருக்கலாம். அந்த சூரிய உதயம், சூர்யா, வேறு ஒன்றுமே பண்ணவே வேண்டாம். பெருசாக தியானம்லாம் கூட பண்ண வேண்டாம். இமயமலையில் போய் யாரும் மலை மேலே அப்படி உட்காந்து இப்படி மணிக்கணக்காக பார்த்துட்டு இருக்கலாம். அந்த மேகங்கள் போகிறதும் வர்றதும், இந்த இமயமலைக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு தோணி போயிடும். சாதாரண நிறைய மலைவாச ஸ்தலங்கள்லாம் போயிருக்கேன் நான். போகும்போதெல்லாம் ரொம்ப அதுவே அப்பாடான் இருக்கும். கொடைக்கானல், ஊட்டி, கேங்டாக், நிறைய இடங்கள் நான் போயிருக்கேன். ஒன்ஸ் ஹிமாலயாஸ் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஹிமாலயாஸ் மட்டும்தான் மலையாகவே தோன்றது. ரொம்ப அழகான திருப்பதி மலையை ஆணு உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் நான். அது மாதிரி அகோபிலம், அந்த காட்டுக்குள்ளே நடக்கிறது, அந்த அப்படி அங்கங்கே அந்த பாறையில் உட்காந்து இப்படி உட்காந்துட்டு இருந்தாலே சந்தோஷம். அது எங்கேயாவது நல்ல ஓட அப்படி தண்ணி ஓடின்ட்டுருக்கு, பறவைகளுடைய நாதம், அங்கெல்லாம் அப்படி நடந்து போனாலே சுகமாக இருக்கும். இந்த அகோபிலத்துலலாம் விடியற் காலம்பரம் வாக்கிங் போவோம், ஆளே இருக்காது, அப்பாடான் இருக்கும். அது ரெண்டு பக்கம் சரியாக மலைப்பாதை இருக்கும். அந்த மலைப்பாதை நடுவில் தனியாக நான் போயிட்டு இப்படி வருவேன். அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த மலைப்பாதை, அந்த ரெண்டு பக்கம் பச்சை பசேல்னு இருக்கும் நம்ம அகோபிலம் காடெல்லாம். அது அதே மாதிரி ஹிமாலயாஸில் சில இடங்களில் தங்கிட்டு இருப்போம். அது சில ரூட்லாம் பார்க்கணும். அந்த ரூட்லெல்லாம் பெருசாக வண்டியே வராது, ரொம்ப ரேராக தான் வரும். அந்த ரூட்லெல்லாம் அப்படி நடந்தோம்னாலே மனசடி ஃப்ரெஷ்ஷாகிடும். கார்த்திக் சுவாமி தான் ஏறும்பொழுது அப்படின்லாம். அப்போ அந்த மாதிரி அந்த காட்டுக்குள்ளே நான் ரொம்ப ரசித்த கோவில் வந்து வயநாட்டில் திருநெல்லின்னு ஒரு கோவில். திருநெல்லி, திருநெல்வேலியில் திருநெல்லி மகாவிஷ்ணு கோவில்னு நல்ல காடு, காட்டுக்குள்ள கோவில். அது என்னமோ பண்ணும், அந்த இடத்துக்கு போனாலே அப்படி அமைதியாக இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் திருவெட்டாறுலாம் போகணும், ஆளே இருக்காது, திமேன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி சில கோவில், அந்த மாதிரி அத்திரியான சூயா, அது அந்த ட்ரெக்கிங்கே ஒரு சுகமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் வெறும் இயற்கை, நம்மளுடைய பாரம், நம்மளுடைய மனசினுடைய கவலை, இல்லாட்டி டிப்ரெஷன், இல்லாட்டி ஒரு பயம், ஒரு சந்தேகம், குழப்பம், இது எதுவுமே பைத்தியகாரத்தை நம்ம ஏன் மனசில் தூக்கி வச்சுட்டு இருக்கோன்ற ஒரு புத்தி இந்த மாதிரி போகும்பொழுது வரும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த விதமான கவலையோ பயமோ சந்தேகமோ குழப்பமோ வெறுப்போ கோபமோ என்ன எனி கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் எமோஷன், ஜஸ்ட் அப்படி வெளியில் போங்க, கொஞ்சம் வெளியில் காற்று வாங்குங்கோ, சும்மா வண்டியில் இப்படி போங்க, அப்படி சைக்கிள் ஓட்டுங்க, நடந்தால் போங்க, கொஞ்ச நேரம் அப்படி இயற்கையை பார்த்துன்னு உட்காருங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சமாதானம். எதுவுமே கிடைக்கலாம் கூட ஒரு செடியை பார்த்துன்னு உட்காருங்க, அது பெரிய சந்தோஷம். ஒரு துளசி செடியோ ஒரு மரத்தையோ, இயற்கை போல் நிஜமாக இயற்கை ஒரு அன்னை. நம்ம ராமாயணம், ராமாயணத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் இயற்கை வர்ணனை, அவ்வளோ அழகாக இருக்கும். பாகவதம், அதில் இயற்கை வர்ணனை அவ்வளவு ஜோராக இருக்கும். அதே மாதிரி ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள், நம்ம ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள்லாம் பார்த்தோம்னா நிறைய ஒன்று ஆண்டாள் திருப்பாவை எடுத்துக்கோங்களேன். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவிலில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளா எழுந்திரா பேய்முலை நஞ்சுண்டு, இயற்கையை ஆரம்பிச்சுட்டு இயற்கையை சொல்லிட்டு தான், கிருஷ்ணலீலா சொல்லிட்டு தான் அப்புறம் எழுப்புவா. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான், முதல்ல இயற்கையுடைய வர்ணனை தான் இருக்கு. கீச்சு கீச்சென்று எங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ, அப்புறம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். நல்ல இயற்கையை பற்றி ஒரு ரெண்டு லைன் பேசிட்டு தான் ஆண்டாள் மற்ற எல்லாமே பேசுகிறான். அவ்வளவு அழகு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், ஆரம்ப மார்கழி திங்கள் மதியான மனசு நிறைஞ்சிருக்கு, சந்திரனும் பூர்ண சந்திரனாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவான் ஆண்டாள். அப்போ இயற்கை வணப்பு, கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகையில் விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அப்படின்றார் நம்மாழ்வார். திருவனந்தபுரத்தை சொல்லும்பொழுது வயல்கள்லாம் அப்படியே வண்டுகள்லாம் ரீங்காரம் விட்டுன்ட்ருக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்போ அத்தனை விசேஷம் இந்த இயற்கை. அப்போ ரொம்ப பிடிச்சு போயிடுது நம்ம சமர்த்த ராமதாசருக்கு. அப்போ அவர் பார்த்தார், எல்லாரும் வந்தால் நமஸ்காரம்லாம் பண்ணால், ஒவ்வொருத்தரும் அவருக்கு ஏதோ பிரசாதம்லாம் கொடுத்தார், அழகாக சாப்பிட்டார். ஒவ்வொருத்தரா அப்படி கிளம்புறா. இப்போ சமர்த்த ராமதாசரை அவ சொல்கிறா, சுவாமி கிளம்ப வேண்டியதுதானே. அவர் சொன்னா, ஏன் கிளம்பணும், இங்கே அப்பாடான நிம்மதியாக இருக்கு, நான் இங்கேயே இருக்கேன். அவெல்லாம் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிறா, பூஜை பண்ணுறவர் மற்றவரெல்லாம், சுவாமி நீங்கள் இந்த ஊருக்கு புதுசு எங்களுக்கு தெரியறது, உங்களுக்கு இந்த ஊரை பற்றி தெரியாது, இந்த கோவிலை பற்றி தெரியாது, ராத்திரி நிறைய பூத கணங்கள்லாம் இங்கே அலையறா அப்படின்னு
இங்கே மூதாதைய காலத்துலேருந்தே பழக்கம் உண்டு. ஒருவேளை ராத்திரி இங்கே இருந்தால் நம்மளை அடிச்சுடும். அதனால் நாங்கள் எல்லாருமே பகலில் வருவோம், சந்தியா வேலைக்குள்ள இந்த ஊரை இந்த இடத்த விட்டு போயிடுவோம் நாங்கள். இன்றைக்கும் சில கோவில்கள்லாம் உண்டு. அகோபிலத்துலலாம் பார்த்தோன்னா மேலே 3-4 மணிக்கெலாம் இறங்கிடுவார் இந்த ஜுவாலா நரசிம்மரில் இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா காட்டு மிருகங்கள் அலையும்ன்றதுனால எல்லாருமே சாயங்காலம் 5 மணிக்குள்ள அகோபில மலையிலேருந்து எல்லாருமே இறங்கிடுவார். பாவன நரசிம்மர் மட்டும், அந்த அர்ச்சகர் மட்டும் அங்கேயே வீடு கட்டினு அங்கே இருப்பார். கூடவே அங்கே இருக்க அந்த செஞ்சு ட்ரைப்ஸ், செஞ்சு ஆதிவாசிகள்லாம் அவர் கூட அங்கே இருப்பார். மற்றபடி எல்லாருமே கீழே இறங்கிடுவார். இந்த மாதிரி திருக்குறுங்குடி மலைமேல் நம்பி 3 மணி 4 மணிக்கு அதை இருட்டுறதுக்கு முன்னாடியே எல்லாம் இறங்கினா காட்டு யானைகள்லாம் அங்கே நடமாட்டம் ஜாஸ்தி, காட்டு மிருகங்கள் காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால. ஸோ நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி உண்டு. ஆனால் இங்கே இவா சொன்னது பூதங்கள் அப்படின்லாம் சொன்னேன். சமர்த்தராம சொன்ன அப்படியா, சரி நான் இருந்து பூதத்தை பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இருக்க நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்கோ, ஒன்றும் பயப்பட வேண்டாம். பார்த்தா என்னடா அவர் ஒரு சாதுன்றார், ஆனால் இவ்வளோ பைத்தியகாரத்தனமாக இருக்கார். அவளுக்கு ஒரு லெவலுக்கு மேலே சொல்ல முடியாது, ரொம்ப பிடிவாதம் ஜாஸ்தி சமர்த்த ராமதாசர்க்கெல்லாம். சில சமயத்தில் அந்த பிடிவாதம் ஒன்று உலகத்தில் அடி ஜனங்கள் அவா இஷ்டத்துக்கு நம்மளை இழுத்துட்டு போயிட்டே இருப்பாள். அது சில இடங்களில் நிரூபணம் பண்ணுறதுக்கும் அந்த பிடிவாதம் ரொம்ப வருஷம். பிடிவாதம் தப்பு கிடையாது, அடுத்த வாழை தொந்தரவு பண்ணாதிருக்கும். அவள் இதுக்கு மேலே சொல்ல முடியல, கவலையே படாதீங்க, நீங்களாம் தைரியமாக போயிட்டு வாங்க, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு. அவள்லாம் கொஞ்சம் நம்மிட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு போகிறார். நான் கடல எங்கே இருக்க போகிறாரு இவர், ஒன்று நம்ம போன பிறகு அவரும் ஓடி வந்துடுவாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. எல்லாருக்கும் ராத்திரி ஊர் முழுக்க இதே பேச்சு, இந்த ஜேஜூரியில் இந்த கிராமத்தில் இருக்கவாள்லாம் இந்த மாதிரி ஒரு சாமி வந்திருக்கார், அங்கேயே இருக்கார். எல்லாரும் ராத்திரி முழுக்க நாளைக்கு அதில் ஒரு உசுரோடு இருக்காரோ இல்லையோ, இந்த மூலம் ஒரு யோசனை அவளுக்கு. அடுத்த நாள் பொழுது விடிஞ்சோடனே அவாவா கூட்டமாக வரா, சரி இவர் என்ன ஆனால் பார்க்கலாம், அதுக்கு யாரும் இப்படி தங்கினதே கிடையாது, தேவர் வருவா இந்த மாதிரி வெளியூருக்காரா சொன்னால் போயிடுவார். வந்தால் சமத்த நம்ம ஜம்முன்னு உக்காந்துட்டு சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார். இவாளுக்கு பிரமிப்பாக இருக்குது, அதிசயமாக இருக்குது. எல்லாரும் இப்படி கேட்குறா பார்க்குறா, சமரம் வாங்கோ 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 அப்படின்றார். அவள் கேட்க, நீ இன்னும் உசுரோடு இருக்கலா, உசுரோடு இருக்கிறதாலும் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா. இல்லை பூதங்கள்லாம் வரலையா, உங்களை ஒன்றும் பண்ணலையா? பூதம்லாம் வந்தது, நான் அதுங்களை பார்த்து சிரிச்சோன்னு அதுங்க என்ன பார்த்து பயந்து ஓடிடுச்சு, இனிமேல் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுத்துகள், பூதங்கள்லாம் என்ன ஒன்றும் பண்ண முடியல, பூதங்களை நான் பயமுறுத்திட்டேன், அதெல்லாம் ஓடி போயிடுது, இனி யார் வேணா ராத்திரியெல்லாம் தங்கலாம் பூதம் சொல்லிட்டு போயிடுத்து, கவலையே படாது. வாழ்க்கலாம் அதிசயமா இருக்கு. ஆனா இவரோட தைரியம் பிரமிப்பா இருந்த வாழ்க்கை. அப்ப எல்லாரும் பார்க்கற அப்படியே சிவபெருமானை பார்க்கிறார். இவர் சிவபெருமான் ருத்ரஸ்வரூபியாச்சு, இந்த உக்ரம் அவருக்கு நிறைய உண்டு இல்லையா. அப்ப அதெல்லாம் எப்பொழுதுமே நம்ம சமர்த்த ராமதாசர் எந்த மூர்த்தி கிட்ட போறாரோ அந்த மூர்த்தியுடைய லீலா பிரபாவங்களை ஸ்மரணை பண்ணுவார். இது நம்மளுடைய சனாதன தர்மத்தில் திரும்ப 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 தெய்வத்தினுடைய லீலைகளை சொல்லிகிட்டே இருப்போம். இப்போ நரசிம்மருடைய பிரபாவம், ராமனுடைய பிரபாவம், கிருஷ்ண பிரபாவம், இல்லாட்டி நேற்று சொல்லியிருந்தா மயுரேஸ்வர பிரபாவம், அப்புறமா முருகனுடைய பிரபாவம். இந்த பிரபாவம் தான் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் நமக்கு திரும்ப திரும்ப மனோபலம் கொடுத்துட்டே இருக்கு. சுவாமி இந்த மாதிரி பக்தர்களுக்காக வந்தார், அவர்களை காப்பாற்றினார். ஸோ இது சப்கான்ஷியஸ் மைண்டில் நமக்கு ரொம்ப அழகாக பகவானுடைய பிரபாவத்தை அப்படி ஃபீட் பண்ணி வச்சிருக்கான். ஸோ அப்படியே அதை ரசிக்கிறார், அதையே ஸ்மரிக்கிறார். அங்கே ஒரு ஆரத்தி பாடுறார், சங்கர ஆரத்தி, அது ரொம்ப ஃபேமஸ். அது என்ன நீங்கள் தேடி கண்டுபிடிங்க, சங்கர ஆரத்தி பாடுறார். எல்லாரும் அப்படியே பிரமிச்சு போகிறார். அப்போ அவள் எல்லா இதற்கும் பார்க்கும்பொழுதே அவர் அந்த ஆரத்தியை பாடி ஆரத்தி காட்டுறார் நம்முடைய சமர்த்த ராமதாசன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுத்து வர, எல்லாருக்கும் சந்தோஷம். அப்புறமா இவர் அங்கேயே இருக்கார், சில பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் ராத்திரி தங்கியெல்லாம் பார்க்கறா, ஒன்றுமே இல்லைன்னு தெரியறது, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அங்கே ஒரு மதம் ஸ்தாபிதம் பண்ணி அங்கே ஒருத்தரை அழகா தன்னுடைய சிஷ்யனை நியமனம் பண்ணிட்டு ஜேஜூரிலிருந்து சமர்த்த ராமதாசர் அடுத்த இடத்துக்கு கிளம்புறார். மனுஷா அப்படியே எப்பொழுதுமே இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கைகள்லாம் வந்துடும் ஒவ்வொரு காலகட்டத்தில். இந்த மூட நம்பிக்கைகளை மாற்றி மாற்றி மகாத்மாக்கள் யாராவது ஒருத்தர் அவதாரம் பண்ணி உடச்சுட்டே இருப்பாள்.
இந்த மூட நம்பிக்கை தான் பெரிய பிரச்சனை. ஆனால் எப்படியாவது உள்ள நுழைஞ்சிடும். ஒவ்வொரு காலகட்டத்திலே அந்த மூட நம்பிக்கைகளை ரொம்ப அழகாக மகான்கள் தகர்த்து எறிவார்கள். அது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அத்தவரை சமர்த்தராமதாசர் அந்த தேசம், அந்த தேசத்தை பற்றி தான் சொல்கிறது. இவள் ரொம்ப பிரமிப்பார்கள். அது எப்படி சாதாரணமாக எல்லாரும் கோவிலை பற்றி பேசுவாள், சுவாமியை பற்றி பேசுவாள், இல்லாட்டி தான் குரு தன்னுடைய பிரபாவத்தை பற்றி பேசுவா. ஆனால் ஒருத்தர் தேசத்தை பற்றி பேசுகிறார், தேசத்தில் மாறுதல் உண்டாகணும்னு பேசுகிறார், இந்த தேசத்தை மாற்றுறது நீங்கள்லாம் தான் பிரார்த்திக்கணும்னு சொல்கிறாருன்னா எல்லாருக்கும் அது ஒரு பாடா அப்படின்னு இருக்கு. ஸோ அப்படி சமர்த்த ராமதாசர் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இடம் பிடிக்கிறார். ஜேஜூரியிலிருந்து கிளம்புறா. எங்கே போகிறார் நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஜெய் போலோ சீதாராமச்சந்திர பகவான் கீ ஜெய். ஜெய் போலோ ராஷ்டிரகுரு சமர்த்த ராமதாச மகராஜ் கீ ஜெய். ஜெய் ஹிந்த். பாரத் மாதா கீ ஜெய். ராதே கிருஷ்ணா.